ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கிட்ட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் தான். அதாவது முயல் குட்டி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த குட்டி இனம் பெட்டி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எந்த மாதிரி குட்டி இனம் பெட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அதாவது மரப்பெட்டியிலான குட்டி இனம் பெட்டி யூஸ் பண்ணலாமா, இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாமா, எது வந்து பெஸ்ட்டு அப்படின்றத அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதாவது விலாகிங், அப்புறம் முயல் வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்புன்னு சொல்லிட்டு எப்பவுமே கேட்டகரி வைஸாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபரை விட நான் சப்ஸ்கிரைபர் தான் நிறைய வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முயல் குட்டியினம் பெட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கும் சரி இல்லை முயலுக்கும் சரி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பெட்டியை தான் நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுவோம். ஒரு சில ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில இல்லை மோஸ்ட்டாக எல்லா ஃபார்ம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டியினம் பெட்டிக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் நான் காமிச்சிருந்தீங்களா அந்த மாதிரி மரப்பெட்டி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்டாக எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் வந்து இந்த டாபிக் நான் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ பிகினர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி ஃபார்ம் வச்சுருங்களா இருக்கட்டும், ஒரு நிறைய வந்து குட்டியினம் பெட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து எது ஈஸியாக இருக்கும், அது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதே சமயம் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெண்டு வகையான பெட்டி சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மரத்தாலான அந்த குட்டியினம் பெட்டி, இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு பேஸ்கட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பெட்டி. ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் வகையில் வந்து அதிகமாக இருக்கும், அதே சமயம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு மரத்தாலான அந்த குட்டியினம் பெட்டி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஒன் ஹவர் ஆச்சு நமக்கு தேவைப்படும். அதே சமயம் நம்ம வந்து போய் கடையில் போய்ட்டு அந்த பிளேவுட் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுதோ அது மாதிரி வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அது ஒரு பெட்டியை ரெடி பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், அதே சமயம் காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கூடவே வரும். இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கார்பெண்டர் கூட்டு வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம ஃபார்ம்லேயே வந்து ஒரு சிலர் ரெடி பண்ணுவாங்க, ஒரு சிலர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுக்குன்னே தனியாக ஆள் கூலி வச்சு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் நமக்கு வந்து காஸ்ட்டு வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பெட்டி செய்யணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபாயாச்சும் தேவைப்படுது, ஆள் கூலியோடு சேர்த்து ஒரு 200 ரூபாயாச்சும் தேவைப்படும். பட் நான் வந்து எதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அந்த பிளாஸ்டிக் பெட்டியை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ மரப்பெட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அது எவ்வளோ நாள் லைஃப் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது, நல்லா லைஃப் வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அதில் வந்து யூரின் போயிட்டு அந்த ஈரமாச்சு அப்படின்னா அந்த மரம் வந்து உளுத்து போகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைஃப் வந்து அது ரொம்பவே தாராளமாகவே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான். நமக்கு வந்து நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபாயிலேருந்து ஒரு 60 ரூபா வரைக்குமே இது ஈஸியாக வாங்கிடலாம், அதுவே அதிகம் தான். நம்ம பிளேஸ்லாம் கம்மியாக தான் கிடைக்கிது அந்த பாக்ஸ். அப்படின்னும் போது வந்து இது ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து ஈஸி தான், அப்படி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அடியில் வந்து இன்னொரு ஒரு பாதுகாப்பு என்ன அப்படின்னா கீழே வந்து நம்ம அந்த கால் வந்து வெளியே போகாது, அதாவது முயல் குட்டி வந்து போட்டுருச்சு அப்படின்னா அந்த ஹோல்ஸில் வந்து கால் போயிடும் கம்பியில் வைக்கும்போது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ஹோல்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே கம்பி இருக்குது, அதை தாண்டி நம்ம வந்து கீழே வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் கால் கீழே வந்துடாது. அதனால் வந்து நான் கண்டிப்பாக இந்த பெட்டியை தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டு அப்படின்னா, அதாவது மரப்பெட்டியா இல்லை பிளாஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் அப்படின்னு தான் நான் 100% சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கடத்தில் போயிட்டு நம்ம பிளேவுட் வாங்கிட்டு வந்து நம்ம அடித்து செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருமே அந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட் வந்து அவைலபிளாக இருக்கும், அதுவும் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டில். அதனால் நம்ம ஈஸியாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, மற்ற எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் குட்டியினம் பெட்டி தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு போதுமான தகவலை கொடுத்துருக்கும், அதாவது இந்த டாபிக் போதுமான தகவலை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது இல்லை வேறு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம குட்டியினம் பெட்டியாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் அந்த கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் அவங்க ஒரு பிகினர்ஸாக இருந்தால் வந்து ஸோ எந்த மாதிரி யூஸ் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு போதுமான தகவல் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக்கை போடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்எஸ் வில்லேஜ் விளாக் சேனல். நன்றி, வணக்கம்.